ஹாய் ஸ்டூடெண்ட், எல்லாருமே தேர்ட் முடிச்சுட்டு ஃபோர்த் ஸ்டாண்டர்ட் போகிறீங்க. எல்லாருமே லீவில் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்க, நிறையா விஷயங்கள்லாம் கற்றுருப்பீங்க, நிறையா விளையாட்டுக்கெல்லாம் நிறையா கற்றுக்கிட்டு இருப்பீங்க, நல்லா ஜாலியாக இருந்திருக்கும் லீவ்லாம். இன்னமுமே எல்லாருமே லீவில் இருக்கீங்க, நல்லா சேஃபாக இருங்க. வெளியிலாம் எங்கேயும் போகாதீங்க, வெளியெல்லாம் போனீங்கன்னா நல்லா கை கழுவிட்டு அதனால் வந்துட்டு நீங்கள் இருக்க பிளேஸ் வந்து நல்லா சுத்தமாக வச்சுக்கோங்க. நம்ம இப்போது நிறையா பாடல்லாம் மூணாவது வகுப்பில் நிறையா பார்த்தோம், அதே மாதிரி நான்காம் வகுப்புலேயும் நிறையா பாடல் கதைகள் பாடங்கள்லாம் பார்க்க போகிறோம். அதுக்கு முறை ஒரு சின்ன கதையிலேருந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டுக்கு நடுவில் வந்துட்டு ஒரு ஆறு ஓடிட்டு இருந்தது. அந்த ஆறுக்கு பக்கத்தில் ஒரு ஆமை வந்துட்டு தங்கி வாழ்ந்து வந்துச்சு. அந்த ஆமை தங்கி வாழ்ந்த இடத்துக்கு ஒரு நாள் புலி, ஒரு பெண் புலி வந்துட்டு தண்ணி குடிக்க வருது. தண்ணி குடிக்கும்போது ஆமை வந்து அதை பார்த்துட்டு புளி அறைய வணக்கம் அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொன்னோடனே புளியும் வந்து என்ன பண்ணுது, எதுவுமே சொல்லாமல் மண்டையை மட்டும் தலையை மட்டும் இப்படி ஆசைச்சிட்டு போயிடுது. உடனே ஆமைக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. கோவம் வரவுமே வந்துட்டு புளிய அறைய, நான் வந்து உங்களுக்கு வணக்கம் சொன்னேன், நீங்கள் ஆனால் என்னை வந்துட்டு இது பண்ணாமல் ஒரு மாதிரி இதாக போகிறீங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குது. கேட்கவுமே வந்துட்டு புளி சொல்லுது, நாங்கள் வந்து இந்த காட்டுலேயே ரொம்ப வலிமையானவங்க, அப்போது எங்களோட வலிமை வந்து யாருக்குமே கிடையாது, அதனால் நீங்கள் எல்லாருமே எங்களுக்கு பயந்துட்டு எங்களுக்கு பணிவாக வணக்கம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே ஆமைக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. நீங்கள் வலிமையானவர்களா, சரி நான் வந்து உங்களோட கணவர் மேலே சவாரி செஞ்சு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. நீ என்னோடய கணவர் மேலே சவாரி செஞ்சு வருவியா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஒரு போட்டி சொல்லிவிட்டு கிளம்பி போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் பெண் புலி அதோடய இருப்பிடத்துக்கு போயிட்டு அவங்களோட கணவர்கிட்ட சொல்லுது, ஆண் புலிகிட்ட சொல்லுது, இந்த மாதிரி ஆமையை நான் பார்த்தேன், அந்த ஆமைக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், உங்கள் மேலேயே சவாரி பண்ணி வருவேன் அப்படின்னு சொல்லி என்கிட்ட சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லுது. அப்படியே சொல்லிச்சு, நான் போய் அந்த ஆமையை பார்த்துட்டு கூட்டிகிட்டு வந்து உன்ட்ட மன்னிப்பு கேட்க சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண் புலியும் கிளம்புது. கிளம்பினோடனே ஆண் புலி அந்த ஆற்றங்கரைக்கிட்ட போயிட்டு ஆமையை கூப்பிடுது. ஆமையும் ஒரு மாதிரி நடந்து வர முடியாமல் மெதுவாக நடந்து வருது. வரவுமே நீ வந்து என்னோடய பெண் புலிகிட்ட வந்து நீ சொன்னியாமே, நீ என் முதுகில் வந்து சவாரி ஏறி வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னியாமே. ஐயோ இல்லை புளியாரே, நான் சொல்லவே இல்லை, நான் ஒருபோதுமே நான் அப்படி சொல்லவே மாட்டேன், யாருக்கிட்டையும் நான் அதை சொல்லலை, நான் இதை வந்து எங்கனாலும் வந்து சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆமையும் சொல்லுது. அப்போனா நீ இப்போ என்னோட வந்து என்னோடய மனைவிக்கிட்ட சொல்லியே ஆகணும் அப்படின்னு சொல்லி புளி கூப்பிடுது. கூப்பிட்டோன்னே இல்லை எனக்கு வந்து ரொம்ப காய்ச்சலாக இருக்குது, என்னால் வந்து ஒரு அடி கூட எடுத்து என்னால் வைக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொன்னோடனே வந்துட்டு உனக்கு காய்ச்சலாக தானே இருக்குது, பரவாயில்ல நீ வந்து என்னோடய முதுகில் இருக்கோ, நான் உன்னை கூட்டிகிட்டு போய் என்னோடய மனைவிட்ட விடுறேன், என் மனைவிக்கிட்ட இல்லை நான் சொல்லலைன்னு சொல்லிட்டு சொல்லு, நான் உன்னை திரும்பி கொண்டு வந்து உன்னோட இடத்துலையே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. சரி அப்படின்னு சொல்லிட்டு ஆமையும் கிளம்பிடுது. கிளம்பினோடனே முதுகு மேலே ஏறிக்குது. கொஞ்சம் தூரம் போனோடனே என்ன ஆகிடுது அப்படின்னா, புளி போகிற வேகத்தினால நில்லுங்க நில்லுங்க புளியாரே அப்படின்னு சொல்லி சொல்லுது. சொன்னோடனே என்ன ஆச்சு அப்படிங்கன்னா, இல்லை நீங்கள் போகிற வேகத்தை பார்த்தா நான் கீழே விழுந்துருவேன் போல், அதனால் எனக்கு ஏதாவது ஒரு கொடி மாதிரி ஏதாவது கொடுத்துக்கோங்க, நீங்கள் உங்களோட வாயில் பற்றிக்கோங்க, நான் வந்து உங்களை என்னோடய கைகளை வச்சு பிடிச்சிக்கிறேன், அப்போ தான் நான் கீழே விழுக மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுது. உடனே வந்து புளியும் என்ன பண்ணுறது, யோசிக்காமல் அந்த ஒரு கொடி எடுத்து அதோடய வாயில் கவிட்டு கொடுத்துருது. ஆமையும் பிடிச்சிக்குது. அப்படியே ரெண்டு பேருமே சேர்ந்து போயிட்டே இருக்காங்க. போகிற வழியில் திடீர்னு என்ன பண்ணுறது, திரும்ப ஆமை வந்துட்டு இல்லை இல்லை நிறுத்துங்க நிறுத்துங்க, இங்கே நிறையா கொசு கடிக்குது, இந்த கொசுனாலே எனக்கு காய்ச்சலாம் ரொம்ப அதிகமாகிடும் போல், பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆமை சொல்லுது. அப்போ என்ன தான் பண்ண சொல்கிற அப்படின்னா, எனக்கு ஏதாவது ஒரு குச்சி வந்து கையில் எடுத்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன், ஒரு குச்சியும் எடுத்து கொடுத்துருது. நான் கொசுவெல்லாம் விரட்டிட்டு வரேன் அப்படின்னு சொன்னனால ரெண்டு பேருமே என்ன பண்ணிடுறாங்க, புளியோட இருப்பிடத்துக்கு போயிடுறாங்க. புளியோட இருப்பிடத்துக்கு போயிட்டு ஆண் புளி வந்துட்டு பெண் புளியை கூப்பிடுது வெளியில் இருந்துக்கிட்டு. இங்கே வந்து பாரு, நான் யாரை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி பெண் புளியும் குகையிலேருந்து வெளியில் வந்துடுது. வெளியில் வந்தோடனே அவங்க ரெண்டு பேத்தையுமே பார்த்தோன்னே சிரிக்குது. சிரித்தோடனே ஆண் புளிக்கே கோவம் வந்துடுது. நான் என்ன பண்ணியிருக்கேன், நீ ஏன் இந்த மாதிரி சிரிக்கிற, நான் வந்து ஆமையை கூட்டிகிட்டு வந்திருக்கேன் பாரு அப்படின்னு சொன்னேன். பெண் புளி சிரிச்சா சிரிச்சோன்னே கேட்குது, ஏன் இந்த மாதிரி சிரிச்சிட்ருக்க அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை ஆமை என்கிட்ட என்ன சவால் சொன்னதோ அதை செஞ்சு காமிச்சிருச்சு, உங்கள் மேலே சவாரி பண்ணி வருவேன்னு சொல்லிச்சு, அதே மாதிரி அது சவாரி பண்ணியே வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்போ தான் புளிக்கே புரியுது. அப்போ ஆமை வந்துட்டு ரொம்ப புத்திசாலித்தனமாக என்ன பண்ணிருச்சு, அது சொன்ன அந்த சவாலை நிறைவேற்றி காமிச்சிருச்சு. அப்புறம் வந்துட்டு இல்லை புளியாரே, நான் விளையாட்டுக்கு தான் அதெல்லாம் செஞ்சேன்னு சொல்லிட்டு மூணு பேருமே சமாதானமாக ஆயிடுறாங்க. இந்த கதையிலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுது அப்படின்னா, எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலுமே அதுக்கு ஒரு தீர்வு இருக்குது. அப்போ என்ன பண்ணணும், நம்மளும் அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்னு பார்த்து நம்ம சமாளிக்க கற்றுக்கணும். இப்போ நம்மளுக்கு டே ஒன் கிளாஸில் ஃபஸ்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது ஒரு பாடல், அன்னை தமிழே அப்படின்றதான் அவங்களுக்கு கொடுத்துருக்க முதல் லெசன். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு பாடலாக கொடுத்துருக்காங்க. அன்னை தமிழே அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழியை பற்றின ஒரு பாடல் தான். இது வந்து நம்மளுக்கு மனப்பாட பகுதி கிடையாது,
வெறும் செயல் பகுதி மட்டும்தான். ஃபஸ்ட்டு அன்னை தமிழே. அன்னை தமிழே அப்படின்னா அன்னை அப்படின்னா யார், நம்மளோட அம்மா. அம்மா தானே நம்ம சொல்லுவோம், அம்மாவை அன்னைன்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அப்போது தமிழை என்னோட அம்மா அப்படின்ற மாதிரி இந்த கவிஞர் சொல்லியிருக்காரு. இந்த எழுதின இந்த பாட்டை எழுதினவர் வந்துட்டு நான் காமராசன் அப்படின்ற ஆசிரியர். அப்போது இவர் வந்துட்டு நிறைய மரபு கவிதைகள், அதாவது மரபு கவிதைகள்லாம் முன்னாடி காலத்தில் உள்ள கவிதைகள்லாம் நிறைய எழுதியிருக்காரு. நிறைய திரைப்பட பாடல்கள்லாம் எழுதியிருக்காரு. இவரோட பாடல்கள் எல்லாமே திரைப்படத்தில் இப்போ அந்த காலத்துலலாம் இடம்பெற்றிருக்கு. நிறைய விருதுகள், கலைமாமணி விருது, பாரதிதாசன் விருது, எல்லா விருதுமே இவர் வாங்கியிருக்காரு. ஒரு சிறந்த புது கவிதை கவிஞர் அப்படின்றத கூட இவருக்கு ஒரு பட்டம் இருக்குது. இவர் எழுதின ஒரு பாடல் தான் இந்த அன்னை தமிழ், அன்னை தமிழே. இப்போது நம்மளுக்கு இதில் இந்த பாடலை நம்ம பார்க்கலாம். அன்னை தமிழே, அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே, சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே. அன்னை தமிழே என் ஆவி கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், சொல்லில் விளையாடச் சொல்லி தந்தவளே, சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே அப்படின்னு சொல்லி தமிழ் மொழியை பற்றின ஒரு பாடல் நம்மளுக்காக எழுதியிருக்காரு. இது என்ன இதோட பொருள் அப்படின்னு, அந்த பாடலோட பொருள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அன்னை தமிழே என் அம்மாவாகிய தமிழ் மொழியே, அந்த மொழியை பற்றி தான் பாடியிருக்காரு. என் ஆவி கலந்தவளே, ஆவி அன்னை அப்படின்னா அம்மா, ஆவி அப்படின்னா என்னது, என் ஆவி கலந்தவளே. ஆவி அப்படின்னா நம்மளோட உயிர், நம்ம உடலில் இருக்க உயிர், நம்மளோட நம்ம இப்போ இறந்து போயிட்டால் தானே ஆவியாக இருக்காங்க அந்த மாதிரி சொல்லுவோமா, அதுதான் நம்மளோட உயிர் நம்ம விட்டு பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவோமா. அப்போது என் ஆவி, ஆவி கலந்தவளே, என்னோட கலந்தவளே, என்னை வளர்ப்பவளே, என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, அதாவது என் ஆவி கலந்தவளே, என்னோட உயிரில் நீ இருக்க, அதாவது மொழி, அவரோட மொழி என்னது தமிழ், அதனால் அந்த மொழியை பற்றி அவர் இங்கே சொல்கிறாரு. என்னை வளர்ப்பவளே, என்னைய நீ வளர்க்குற, அதாவது நம்ம தமிழ் மொழியோட தானே பிறந்து வளர்ந்துக்கிட்டு இருக்கோம், அதனால் அந்த மாதிரி சொல்கிறார். என்னை வளர்ப்பவளே, என்னில் வளர்பவளே, என்னில் வளர்பவளே அப்படின்னா நானும் என்ன பண்ணுவேன், வளர 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 நிறையா தமிழ்களை பேச ஆரம்பிப்பேன். அப்போ என்னில் நீ வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே, உன்னை புகழ்வதற்கே, உன்னை அப்படின்றது இந்த இதில் யாரை குறிக்குது அப்படின்னா நம்மளோட தமிழ் மொழியை குறிக்குது. உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்தேன், அதாவது தமிழ் மொழியை பற்றின கவிதைகள் எழுதுறதுக்காண்டி தான் நான் பிறந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி இந்த கவிஞர் சொல்கிறாரு. சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே, சொல்லில் விளையாட, அதாவது தமிழில் நிறைய சொற்கள்லாம் இருக்குது, நிறைய வாக்கியங்கள்லாம் இருக்குது, ஒவ்வொரு வாக்கியங்களுக்குமே ஒவ்வொரு அர்த்தங்கள்லாம் இருக்குது, நிறையா அதாவது எழுத்துக்கள் வந்துட்டு வேறுபாடெல்லாம் இருக்குது, இந்த மாதிரி இதெல்லாம் எங்களுக்கு சொல்லில் விளையாட சொல்லி தந்தவளே அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லில் உனது புகழ் சொல்ல முடியலையே, அவ்வளோ வார்த்தைகள்லாம் இருக்குது, அவ்வளோ வார்த்தைகளுக்கெல்லாம் எங்களுக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்கு, அதில் அது மூலமாக நாங்கள் விளையாடுறோம், ஆனால் அதே சொல்லால் உனது புகழை என்னால் சொல்ல முடியலை, அந்த அளவுக்கு உனது புகழ் எப்படி இருக்கான், ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் மொழியை பற்றி இந்த பாடலை நம்மளுக்கு கொடுத்துருக்காரு. புத்தகத்தை எடுத்துக்கோங்க, பக்கம் நம்பர் 1, அதிலே கொடுத்துருக்காங்க இந்த பாடலோட பொருள். என் அன்னையாகிய தமிழே, என் அன்னை ஆகிய தமிழே, என் உயிரில் கலந்தவளே, என் உயிரில் கலந்தவளே, என்னை வளர்ப்பதோடு மட்டுமல்லாமல் என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, என்னுடன் சேர்ந்து வளர்பவளே, உன்னை புகழ்வதற்கே, உன்னை புகழ்வதற்கே உலகில் பிறப்பெடுத்துள்ளேன், உன்னை புகழ்வதற்கே இவ்வுலகில் பிறப்பெடுத்துள்ளேன், சொல்லை கொண்டு விளையாட சொல்லி தந்தவளே, அதாவது சொல்ல வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம், நிறைய விளையாடுறோமா, அதெல்லாம் சொல்லி கொடுத்தவளே, சொல்லில்
அதே சொல் அதே அந்த சொல்ல வச்சே உன்னோட புகழை என்னால் சொல்ல முடியலையே, கூற முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. அதாவது வந்துட்டு தமிழ் மொழி எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்கான பாடல் தான் இது. இதை எழுதினவர் யாரு? நான் காமராசன். இவர் வந்து ஒரு புது கவிதை கவிஞர். நம்மளுக்கு இப்போ இந்த பாடல் முடிஞ்சிருச்சு. இந்த லெசன்லேருந்து நம்மளுக்கு ஒரு சில பயிற்சிகள் கொடுத்துருக்காங்க. அடுத்து பயிற்சிகள் பார்க்கலாம். நம்மளுக்கு இப்போ ஒரு சில பயிற்சிகள்லாம் கொடுத்துருக்காங்க, நம்ம பயிற்சிகள் பார்க்கலாம். நீங்கள் உங்களோட புத்தகத்தில் குறிச்சிக்கிட்டே வாங்க. சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக. அதாவது நம்மளுக்கு எந்த விடை சரியானதோ அதை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதை வந்துட்டு டிக் பண்ணி எழுதிக்கணும். இப்போ அன்னை ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சேர்த்து எழுதுக ஒன்று கொடுத்துருக்காங்க. அன்னை கூட்ட தமிழே அப்படின்றத சேர்த்து எழுத போகிறோம். நம்மளுக்கு கீழே ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அப்போ அந்த ஆப்ஷனை ஃபஸ்ட் நம்ம பார்க்கணும். இப்போ அன்னை கூட்டல் தமிழே, அப்போது இந்த ப்ளஸ்ஸை நம்ம எடுத்துகிட்டு பார்க்குறப்போ அன்னை தமிழே அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குதா? இப்போ அதே ஆப்ஷன் கொடுத்துருக்காங்களா, அன்னை தமிழே. சொல்கிறப்போ அந்த உச்சரிப்புகள் நம்ம உச்சரிக்கிறப்போ நம்மளுக்கு என்ன ஒரு இது இல்லைன்னா அந்த வார்த்தை வந்துட்டு முழுமை பெறாத மாதிரி இருக்கா? அப்போது எப்போவுமே என்ன அப்படின்னா இந்த நை அப்படின்ற, அதாவது நம்மளுக்கு இந்த மாதிரி வர நை மை அப்படின்ற அந்த ஐ சவுண்டு வர இடத்துல நம்மளுக்கு என்ன வரும் அப்படின்னா ஒரு மெய்யெழுத்து கண்டிப்பாக வரும். அப்போ இந்த நை அப்படின்றத நம்ம எப்படி பிரிப்போம்? இன் கூட்டல் ஐ நை. அப்போது இந்த இடத்துல நம்மளுக்கு என்னது ஐ சவுண்ட் நம்மளுக்கு வந்திருக்கு. அப்போ அதுக்கு நடுவில் நம்மளுக்கு என்ன சேர்க்கணும்? ஒரு மெய்யெழுத்து கண்டிப்பாக வரணும். அப்போ அன்னை கூட்டல் தமிழ் அப்படின்றத நம்ம எப்படி சேர்த்து எழுதுவோம்? எப்படி சேர்த்து எழுதணும்? அன்னை தமிழ், அதாவது நை அப்படின்னு நம்மளுக்கு வந்திருக்கு. இந்த நை நம்ம எப்படி பிரிப்போம்? இன் கூட்டல் ஐன்னு பிரிப்போமா? அப்போ நம்மளுக்கு இங்கே என்ன சவுண்ட் கேட்குது நம்மளுக்கு? ஐ. அப்போ ஐ அப்படின்ற சவுண்ட் வர இடத்துல எல்லாத்துலேயுமே ஒரு மெய்யெழுத்து கண்டிப்பாக வரும். அப்போ அன்னை தமிழே, இதுதான் எனது சரியான விடை. என்னோட புத்தகத்தில் குறிச்சிக்கோங்க, எழுதிக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு பிரித்து எழுதுக. பிறப்பெடுத்தேன். அதாவது நம்ம எப்பயுமே என்னது நம்மளுக்கு கொடுத்துருக்க சென்டென்ஸ் ரெண்டு தடவைக்கு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நல்லா வாசிக்கணும். பிறப்பெடுத்தேன். இப்போ நம்மளுக்கு ரெண்டு ஆப்ஷன் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க, குறிப்பு கொடுத்துருக்காங்க. இப்போது பிறப்பெடுத்தேன் ஃபஸ்ட்டு இதில் எப்படி இருக்குது? இரண்டு வார்த்தைகள் இருக்கா? இரண்டு வார்த்தையை தான் நம்ம பிரிக்க போகிறோம். அப்போ நம்மளுக்கு என்ன ஃபஸ்ட் என்ன எழுதுறோம்? பிறப்பெடுத்தேன். அப்போது நம்மளுக்கு என்ன ஒரு எழுத்து இருக்குது? ஒரு உயிர்மை எழுத்து ஒன்று இருக்குது. அப்போது பிறப்புடல் பெடுத்தேன் அப்படின்னு நம்ம பிரிக்கிறப்போ இது நம்மளுக்கு பொருள் கொடுக்கக்கூடியதாக இருக்கா? இல்லை. அப்போ நம்மளுக்கு இது என்னது? பொருள் தரக்கூடியதாக இல்லை பிரிக்கிறப்போ. இதே நம்ம அடுத்த ஆப்ஷன் பாருங்களேன், பி ர இப்பு பிறப்பு கூட்டல் எடுத்தேன், ஏ டு இ தேன் எடுத்தேன். அப்போது நம்மளுக்கு அந்த உயிர்மை எழுத்தை எப்படி பிரிப்போம்? இப் கூட்டல் ஏ அப்படின்னு பிரிப்போம். அப்போ அந்த இலக்கணப்படி இங்கே என்ன பண்ணியிருக்காங்க? பிரிச்சிருக்காங்க. அப்போ இது நம்மளுக்கு பிரிக்கிறப்போ நம்மளுக்கு என்ன கொடுக்குது? பொருள் தருது. பிறப்பு கூட்டல் எடுத்தேன், பிறப்பெடுத்தேன் வருமா? அப்போ இதுதான் எனது சரியான விடை, பிறப்பு கூட்டல் எடுத்தேன். அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது மறந்துண்ணை அப்படின்றத என்ன பண்ணணும்? பிரித்து எழுதணும். மறந்து கூட்டல் நெய் நம்ம பிரிக்க முடியாது. இல்லை மறந்து கூட்டல் துண்ணை அப்படின்னு பிரித்தாலும் நம்மளுக்கு என்ன கொடுக்காது? பொருள் கொடுக்காது. அப்போது மறந்து கூட்டல், இந்த இடத்துல நம்மளுக்கு கொடுத்துருக்க ஒரு உரிமை எழுத்துனது தூ. வேற எங்கேயாவது உரிமை எழுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? தூ கொடுத்துருக்காங்க. இந்த உரிமை எழுத்து நம்ம எப்படி இருப்போம்? இத்து குட்டல் ஊ கொடுப்போமா? அப்போது மறந்துண்ணை, இந்த தூ அப்படின்றது ஊ சவுண்ட் கேட்குது நம்மளுக்கு. அப்போ பிரிச்சுருக்காங்களா இங்கே? மறந்து கூட்டல் உண்ணை பிரிச்சுருக்காங்களா? இந்த மாதிரி தான் நம்ம பிரிக்கணும். அப்போ இதோட ஆன்சர் என்னது? மறந்து கூட்டல் உண்ணை அப்படின்றதான் கரெக்டான விடை. அடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது என்னது? சிறப்படைந்தேன். பிரித்து எழுதுக அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட் நம்ம எப்படி பிரித்தோமோ அதே மாதிரி தான், சிறப்படைந்தேன். ரெண்டு தடவை சொன்னீங்க அப்படின்னாலே நம்மளுக்கு அந்த உயிர்மை எழுத்துல உள்ள என்ன உயிரெழுத்து இருக்குன்னு நம்மளுக்கு அந்த சவுண்டு நம்மளுக்கு நல்லாவே கேட்கும். சிறப்படைந்தேன், இங்கே நம்மளுக்கு என்ன சவுண்ட்? சிறப்படைந்தேன். ஆ சவுண்ட் கேட்குதா? சிறப்பு அடைந்தேன் அப்படின்ன போது நம்மளுக்கு என்ன கேட்கும்? ஒரு உயிரெழுத்து சவுண்டு கேட்கும். இப்போ சிறப்புடல் படைந்தேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு ஏதாவது பொருள் தருமா? இல்லைனா சிறப்புடல் படைந்தேன் அப்படின்னா பொருள் கொடுக்குமா? கொடுக்காது. அப்போது சிறப்பு கூட்டல் அடைந்தேன், இந்த சிறப்பு கூட்டல் அடைந்தேன் அப்படின்னு நம்மளுக்கு என்ன கிடைக்குது? ஒரு பொருள் கிடைக்குது. அப்போ இதுதான் என்னது இதோட கரெக்டான ஆன்சர். நம்ம ஒரு இதை சிறு சேர்க்குறப்போ என்ன அப்படின்னா அந்த உச்சரிப்பு கரெக்டாக இருக்கணும்.
அப்போ தான் வந்து சேர்த்து எழுதும்போது அது எப்படி இருக்கும், கரெக்டான பொருள் தரும். அதே மாதிரி பிரிக்கிறப்பையும் என்னென்னா அந்த இரண்டு வார்த்தைகளுமே பிரித்தா என்ன செய்யணும், பொருள் தரணும். அப்போ தான் வந்துட்டு அந்த பிரிக்கிற இது வந்துட்டு கரெக்டாக இருக்கும். அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எண்ணில். எண்ணில் அப்படின்றதுக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா பொருள் தருக அப்படின்னு கேட்டிருக்காங்க. எண்ணில் அப்படின்னா என்னது, எனக்குள் அப்படின்னு தான் அர்த்தம். உனக்குன்னு நான் சொல்ல முடியுமா, சொல்ல முடியாது. அப்போ எண்ணில் அப்படின்னா என்ன அர்த்தம், எனக்குள் என்னோட அப்படின்ற மாதிரி அர்த்தம். அப்போ இதோட ஆன்சர் என்னது, எனக்குள் அப்படின்றத குறிச்சுக்கோங்க. அடுத்த பயிற்சி நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்போ பார்த்தது என்னது, ஒரு பாடல். பாடல் அப்படின்னாலே என்ன இருக்கும், நிறையா எதிகை மூணு அதாவது நிறைய இலக்கணங்கள்லாம் அதில் இருக்கும், நிறைய ஓசைகள் சவுண்டு அந்த இதெல்லாம் இருக்கும், அந்த ஏற்றம் இறக்கம் எல்லாமே இருக்குமா, அதுக்கேற்ற மாதிரி அந்த சொற்களும் இருக்கும். இதே மாதிரி தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள். அதாவது அந்த எழுத்து ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் அப்படின்னா அந்த எழுத்து எல்லாமே என்னவாக இருக்கணும், ஃபஸ்ட் லெட்டர் எல்லாமே முதல் எழுத்து எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும். அப்போ இந்த ஒரே எழுத்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்கிறது தான் நம்ம என்னென்னு சொல்லுவாங்க அப்படின்னா, மூனை. இலக்கணத்தில் மூனை அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட் முதல் எழுத்து ஒரே மாதிரி வர்றதை என்னென்னு சொல்லுவாங்கன்னா மூனை அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இது வந்து நீங்கள் அடுத்தடுத்த வகுப்புக்கு போகும்போது நல்லா படிப்பீங்க, இதை வந்து நல்லா தெளிவாக படிப்பீங்க. இப்போ ஒரே எழுத்தில் தொடங்கும் சொற்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இரண்டே ரெண்டு எக்ஸாம்பிள் தான் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம பாடலை நம்ம நிறையா வார்த்தைகள்லாம் பார்த்துருப்போமா, இதே மாதிரி நம்ம என்ன பண்ணோம், அதை கண்டுபிடிச்சி நம்ம எழுத போகிறோம். இப்போ எண்ணெய் முதல் எழுத்து என்னது, ஏ. அடுத்து எண்ணில் அதுலேயும் முதல் எழுத்து என்னவாக இருக்குது, நம்மளுக்கு ஏ தான் இருக்குது. உன்னை, உலகில், சொல்லில், சொல்லி, சொல்ல, வளர்ப்பவளே, வளர்பவளே, எல்லாத்துலேயுமே முதல் எழுத்து என்னவாக இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா, இது ரெண்டுக்கும் இது முதல் எழுத்து ஒரே மாதிரி இருக்குது. இது மூணுக்குமே ஃபஸ்ட்டு மூணு ஃபஸ்ட் எழுத்து என்ன இருக்குது, ஒரே மாதிரி இருக்கா, இது ரெண்டுக்குமே ஒரு எழுத்து, இது ரெண்டுக்குமே ஒரு எழுத்து இருக்கா. அடுத்தடுத்த அடிகளில் உள்ள எழுத்தாக இருந்தாலும் சரி, ஒரே அடியில் இருந்தாலும் சரி, அந்த எழுத்து எப்படி தொடங்குது, முதல் எழுத்து ஒரே மாதிரி தொடங்குது. அதனால் இது எல்லாத்தையும் என்ன சொன்னாலும், அதாவது ஃபஸ்ட்டு லெட்டர் நம்ம செயல் பாடலை பொறுத்த வரைக்குமே அந்த ஒவ்வொரு அடிகளையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் முதல் எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை மூனைன்னு சொல்லுவாங்க. இப்போ அடுத்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். அதாவது இது மட்டும்தான் அப்படின்னு கிடையாது, இதுலேயுமே நம்மளுக்கு என்ன அப்படின்னா இரண்டாவது எழுத்து வந்துட்டு என்னென்னா ஒரே மாதிரி வந்தால், இப்போ இரண்டாவது எழுத்துலலாம் பாருங்களேன் இன் 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 வருதா, அப்போ இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அதை என்னென்னு சொல்லணும் அப்படின்னா எதுகை அப்படின்னு சொல்லுவாங்க இலக்கணத்தில். அது என்னென்னா எதுகை, அதாவது செயலில் உள்ள அடியில் உள்ள அந்த வார்த்தைகள் முதல் எழுத்து ஒன்றி வந்துச்சு அப்படின்னா மூனை அப்படின்னு சொல்லுவாங்க, இரண்டாவது எழுத்து ஒரே மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதை எதிகைன்னு சொல்லுவாங்க. இதே மாதிரி ஓசை, அதாவது வந்துட்டு கடைசி அந்த ஓசை சவுண்ட் இருக்கலாம் எல்லாமே ஒரே மாதிரி சவுண்டு முடியுமா, அது அப்போது ஒரே ஓசையில் முடியும் சொற்கள். நான் வந்து இந்த ஓசை காண்டி தான் இந்த இடத்துல உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பண்ணி காமிச்சிருக்கேன். அதுக்காண்டி வந்துட்டு ஒரே மாதிரி இந்த இதே வார்த்தைகள் வரணும்னு அவசியம் கிடையாது. கலந்தவளே, வளர்ப்பவளே, எல்லாமே என்னது அந்த லே லே சவுண்ட் முடியுதா அவங்களுக்கு, அந்த ஓசை கேட்குதா, கலந்தவளே, வளர்ப்பவளே, வளர்பவளே, அந்த லே லே லேன்னு ஒரு ஒரு விதமான ஒரே ஓசை மாதிரி இருக்கா. தந்தவளே, எல்லாமே என்னது ஒரே ஓசையில் முடிகிற சொற்கள். அன்னை, உன்னை, என்னை, இது எல்லாமே என்னது ஒரே ஓசையில் முடிகிற சொற்கள். இந்த மாதிரி செய்யல நிறையா அந்த இதெல்லாம் பார்த்து தான் எப்பயுமே பாடல்கள்லாம் எழுதுவாங்க. இதோட இன்றைக்கி உங்களுக்கு இந்த லெசன் முடிஞ்சிருச்சு. இந்த பாடத்தில் உங்களுக்கு ஒரு மூன்று வினாக்கள் இருக்குது, அந்த மூணு வினாக்களுக்கான விடைகளை நீங்களே எழுதிட்டு வாங்க, எழுதி என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸ்டூடெண்ட், நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம்.